ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு வேற லெவல் வெல்டன் அப்டேட் வந்திருக்கு. சிங்கம் படத்தில் மூச்சு விடாமல் சூர்யா ஒரு டைலாக் டெலிவரி பண்ணுவார், திறந்த மாட்டையில் வருந்த மாட்டையில் எப்படி ஆரம்பிச்சியோ அதே இடத்துல தான் வந்து நிற்கிறேன், நீ திறந்தவே மாட்டடான்னு போட்டு தள்ளிடுவார் பிரகாஷ்ராஜை. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதாங்க பாகிஸ்தான் இந்தியாவை வந்துட்டு வெறுப்பேற்றிருக்காங்க. நம்ம இந்தியா வந்துட்டு நட்பாக போயிடலாம் தான் பாகிஸ்தான் ஜெயிச்ச பிறகும் தோளில் தட்டி கொடுத்தாங்க ஒவ்வொரு பிளேயருக்கும். பட் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்சமா முல்க, சேம் டைம் அக்தர், இந்தியா தான் T20 லீக் நடத்துறாங்க, பிசிசிஐ கட்டுப்பாட்டில் இருக்கு, டுடே மதியம் 3 மணிக்கு ஆப்கான் நியூசிலாந்து மோதுறாங்க இல்லையா, ஆப்கான் வின் பண்ணா நம்ம இந்தியா செமிஃபைனல் போயிருவாங்க. பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் எப்படி கோட்பாட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மேட்ச் வந்துட்டு ஆப்கான் தான் வின் பண்ணும், அதற்கேற்றவாறு இந்தியா செட் பண்ணிடுவாங்க என்றும் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் செம்ம விருப்பேற்றிருக்காங்க. அதாவது சொல்லாமல் என்ன சொல்ல வராங்கன்னா, மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்க அதிகம் வாய்ப்பு இருக்கு என்றும் சொல்லியிருக்காங்க. ஏன் ப்ரோ இவங்க சம்பந்தம் இல்லாமல் வெறுப்பேற்றுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும் திறமையான டீம் இருக்கும்போது அவங்கள வந்துட்டு எப்படியாவது வெறுப்பேற்றினா தான் மேட்ச்ல இருந்து ஃபோக்கஸ் திருப்ப முடியும். இதுதான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வைங்களேன். ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம ஃபைனல் வந்துட்டோம்னா டெஃபினட்டாக வந்துட்டு பாகிஸ்தானை வின் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு. இதனால வந்துட்டு பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் இப்பயே இந்திய டீமை குட்டையை குழப்பியிருக்காங்க. பட் இது தெரிஞ்ச விஷயம் தாங்க, நம்ம சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இவங்க சொல்றதை பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மோதும் போது அவங்க தாங்க மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுல் வந்துட்டு அவுட்டே இல்லை, நம்ம அஃப்ரிடி வந்துட்டு கிரீஸ் நோ பால் போட்டிருப்பாரு. அதை எப்படி பிளான் பண்ணி மாத்திட்டாங்கன்னா, கிராபிக்ஸ்ல வந்துட்டு கால் நகன்றிருக்குன்னு மாத்தி விட்டானுங்க. ஆகாவளி வேலையெல்லாம் இவங்க செய்யறது. பட் இந்தியா டுடே மேட்ச்ல வந்துட்டு மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் முன்னாள் வீரர்களின் இந்த பதிவு பற்றி நம்ம இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்டா போடுங்க. இப்ப ஒரு பாயிண்ட் சொன்னாலும் கேஎல் ராகுல் நச்சு கச்சு கச்சு நச்சுன்னு தெளிவா சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கே தெரியும் இந்தியா நியூசிலாந்து சீரிஸ் வந்துட்டு நவம்பர் 17 இந்தியாவில் ஸ்டார்ட் பண்றாங்க. 3 T20 2 டெஸ்ட் ஓகேவா, சீனியர் பிளேயர்களுக்கெல்லாம் வந்துட்டு ரெஸ்ட் கொடுக்க போறாங்க. பட் நியூ கோச் ராபிட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோஹித் சர்மா டெஃபினட்டா T20 ஃபார்மேட் கேப்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை ரோஹித் சர்மா ரெஸ்ட் எடுத்தார்னா கேஎல் ராகுல் தான் கேப்டன் பண்ணுவார். இப்படி ஒரு பிளேயர் வந்துட்டு விராட் கோலிக்கு ஒரு செம்ம அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஓவரால் இந்திய டீமுக்கு. ஓவரால் இனிமே இந்தியா மோத போறாங்க இல்லையா, இந்த மேட்ச்ல வந்துட்டு இந்த பிளானை எக்ஸிபியூட் பண்ணணும்னு கேஎல் ராகுல் சொல்லியிருக்காரு. விராட் கோலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 10 பால் சாப்பிட்றாருங்க, அதுக்கப்புறம் தான் அதிரடியை காட்டுறாரு. அதிரடியை காமிச்சாலும் நம்ம பழைய கோலியை பார்க்க முடியல, 40 பந்துல வந்துட்டு 50 ரன் அடிக்கிறாரு, 50 பந்துல 60 ரன் அடிக்கிறாரு. T20 ஃபார்மேட்டுக்கு இது செட் ஆகாது, ஓகேவா, வந்த முதல் பந்துல இருந்தே அடிக்கணும். இந்த பாயிண்ட் தான் வந்துட்டு கேஎல் ராகுல் கோட்பாட் பண்ணியிருக்காரு. இந்தியா ஒருவேளை செமிஃபைனல் போனாங்கன்னா விராட் கோலி ஒரு 5வது 6வது பேட்டிங் ஆர்டர்ல வந்து பிளே பண்ணணும். முதல் பந்தே அட்டாக் பண்ணக்கூடிய அதிரடி பிளேயர்கள் இருக்காங்க, ரிஷப் பான், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. எங்களுக்கு அப்புறம் அந்த மாதிரி பேட்ஸ்மேன்கள் ஃப்ரண்ட்ல வந்து பிளே பண்ணலாம். 20 ஓவர் கம்ப்ளீட் ஆகும் போது இந்திய டீம் நல்ல ரன்னை செட் பண்ணுவாங்க என்றும் கேஎல் ராகுல் வந்துட்டு ஒரு செம்மையான பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க. இதை எதுக்கு சொல்ல வரார்னா, ஸ்காட்லாந்து மேட்ச்ல நீங்க பாத்திருப்பீங்க, 6 ஓவர் 3 பந்துல ஜெயிச்சாங்க, ஓகேவா, சூரியகுமார் வந்தாரு, சிக்ஸர் அடிச்சாரு, மேட்சை முடிச்சாரு. விராட் கோலி வந்துட்டு 2 பால் ஃபேஸ் பண்ணாரு, 2 பாலுமே தடவுனாரு, பேட்ல சரியா படல. விராட் கோலி முதல் பந்தே அட்டாக் பண்ணி இந்தியா வின் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்கள, ரன் ரேட் இன்னும் ஏறி இருக்கும். இந்த மைனஸ் பாயிண்ட் தான் கேஎல் ராகுல் கோட்பாட் பண்ணாரு. நம்ம கேஎல் ராகுல் சொன்ன இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானாம். நம்ம ப்ரோ சிஸ்டர் அனைவருமே கமெண்ட் பண்ணுங்க, டுடே மேட்ச் வந்துட்டு ஆப்கான் வின் பண்ணணும், நம்ம இந்திய ஃபேன்ஸ் அனைவரும் ப்ரே பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.